வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயம் மனுஸ்மிருதி அப்படின்றத பற்றி தான். இப்போ மனுஸ்மிருதியில் ஆக்சுவலாக பெண்களை பற்றி இழிவாக எழுதியிருக்குன்னு சொல்கிறது தான் இப்போது பிரச்சனைக்குரிய விஷயமா போயிட்டுருக்கு. அப்படி என்ன தான் அதில் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எழுதியிருக்கு அதில்? மனுஸ்மிருதி அப்படின்றது பெண்களை இழிவாக வந்து பேசுது அப்படின்றது ஒரு பெரிய பாயிண்ட்டு. ஆனால் மனுஸ்மிருதி வந்து பெண்களை மட்டும் வந்து இழிவாக பேசலை, அது ரொம்ப அதிகமாக வந்து பேசுகிற விஷயம்னா ஒரு அஞ்சு விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து நாள் வர்ணத்தை பற்றி வந்து அதிகமாக வந்து பேசுது. ரெண்டாவது வந்து அந்த வர்ணத்தில் பிராமணர்களுடைய மேலாண்மை அது வந்து எப்படி அமையணும் அப்படின்றது வந்து பேசுது. அதுக்கப்புறம் வந்து உடல் உழைப்பு வந்து எவ்வளவு இழிவானது அப்படின்னு உடல் உழைப்பை வந்து இழிவுபடுத்துகிற விஷயங்களை வந்து பேசுது. நாலாவது என்னென்னா இந்த நாள் வர்ணத்துலேயும் இல்லாத ரொம்பவும் அதுலேருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அவங்கள வந்து எப்படி நடக்கணும் அப்படின்றத வந்து பேசுது. ஐந்தாவது மிகப்பெரிய அளவில் பேசுறது வந்து பெண்களையும் வந்து பெண்ணடிமைத்தனம், அதை பெண்களை வந்து எப்படி அடிமைகளாக வந்து வச்சுருக்கணும் அப்படின்றத வந்து மனுஸ்மிருதி வந்து பேசுது. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெண் அடிமைத்தனம் மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டு மொத்தமாகவே மனுஸ்மிருதியை வந்து நம்ம வந்து எதிர்க்க வேண்டிய நிலையில தான் வந்து இருக்கிறோம். அதில் குறிப்பாக வந்து பெண்களை வந்து ரொம்ப இழிவாகவும் கேவலமாகவும் ஆபாசமாகவும் வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து இருக்குது. இன்றைக்கி பெண்கள் பல்வேறு தொழில்களில் துறைகளில் முன்னேறி அவங்க வந்து பொருளாதார ரீதியாக வந்து இருக்கிறாங்க, கல்வி கற்கிற வாய்ப்பு வந்திருக்கு, இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஆனால் மனுஸ்மிருதி சொல்கிற விஷயம் என்னென்னா அது வந்து காலங்காலமாக வந்து பெண்களுக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்க வேண்டியவங்க, நீங்கள் வெளியில் வந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மனுஸ்மிருதி வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லுது. அது வந்து நிறைய வந்து நம்ம இவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறது தான், ஒவ்வொரு பருவத்துலேயும் வந்து ஒரு பெண் எப்படி இருக்கணும், அவங்க வந்து குழந்தைகளாக இருக்கும்போது வந்து தந்தைக்கு தான் வந்து கட்டுப்பட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து மணந்த பிறகு வந்து கணவனுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து மகனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்றத வந்து மனுஸ்மிருதி சொல்லுது. இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் கூட பெண்களுக்கு பொருந்தாத ஒரு விஷயம். பெண்கள் உண்மையில் பார்த்திங்கன்னா குடும்பத்தையே காப்பாற்றுற ஒரு பெரும் பொறுப்பில் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து இருக்கிறாங்க. கல்வியில் வந்து ஆண்களுக்கு சமமாக அதை விட தாண்டி வந்து பல இடங்களில் வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்புகள்லேயும் வந்து பெண்கள் வந்து மிகப்பெரிய குரலை எழுப்புகிறாங்க. அரசியலில் பெண்கள் வந்து வரணுன்ற ஒரு மிகப்பெரிய குரலும் போராட்டமும் 33% ஒதுக்கிடணும்ன்ட்டு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலில் வந்து பெண்கள் வந்து போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க வந்து திரும்பி வந்து சொல்கிறது என்னென்னா, இந்த மனு தர்மம் சொல்கிறது என்னென்னா, நீ இப்படி ஒன்று கட்டுப்பட்டு இருக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத இந்த மனுசாஸ்திரம் வந்து சொல்லுது. மனுசாஸ்திரத்திற்குள்ளே எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா பெண்களுடைய இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி வந்து அது வந்து சொல்லுது. அது வந்து கணவனுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கணும், அவருக்கு வந்து பூஜை செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து சொல்லுது. ஸோ இன்றைக்கி வந்து ஆண் பெண் சமத்துவம், ஆணுக்கு பெண் வந்து சமமானவர்கள், அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சமத்துவ கொள்கைகள் பேசப்பட்டு வருகிற காலத்தில் ரொம்பவும் வந்து திரும்பி வந்து நீ வந்து கீழ்நிலையில் இருக்க வேண்டியவ அப்படின்றத வலியுறுத்துறதா வந்து இந்த மனுஸ்மிருதி இருக்குது. இதை விட ரொம்ப மோசமாக இன்னொரு இது என்னென்னா, நம்மளுடைய தோழர் திருமாவளவனும் வந்து குறிப்பிட்டு சொன்ன அந்த விஷயம் என்னென்னா, பெண்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஆணுக்கு ஏங்கிக்கிட்டே இருக்கிறவங்க, அவங்களுடைய வேலைன்றதே வந்து ஒரு ஆணோட வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு, உடலுறவுக்கு ஆணவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஆமாம், அவங்க அவங்கள வந்து ஒரு விபச்சாரி அப்படின்ற வார்த்தைகள் வந்து குறிப்பாக வந்து மனுனுடைய அத்தியாயம் 9 இந்த மாதிரியான வார்த்தைகளே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து எப்பயுமே மயக்கிற தன்மை உடையவங்க, பெண்கள் என்கிற பெண்களுடைய வேலையை வந்து ஆண்களை மயக்கி அவங்களுக்கு அவங்களோட போகிறது தான் அப்படின்ற விஷயங்கள் வந்து அதில் வந்து அவ்வளோ கேவலமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து விளம்பரங்களில் அப்படிப்பட்ட காட்சிகள் வந்து வருதுன்னா கூட வந்து பெண்கள் அமைப்புகள் முன்னாடி நின்று வந்து நாங்கள் எதிர்க்கிறோம், சண்டை போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த மனு தர்மத்தினுடைய ஒரு மிச்ச சொச்சங்களை தான் இப்படிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, காட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் சொல்லி சண்டை போட்டுட்ருக்கும்போது. இவங்க நேரடியாக வந்து மனு தர்மத்தையே வந்து நம்ம வந்து அதில் இருக்கிற விஷயங்கள் மோசமாக இருக்குது, பெண்களை வந்து இழிவுபடுத்துது அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லைன்றத வந்து மனு தர்மத்தில் இல்லவே இல்லை அப்படின்ற விஷயங்களை வந்து இவங்க சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக என்னென்னா பாஜக
என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் நாராயணன் வந்து ஒன்று சொல்கிறாரு, இன்றைக்கி புதுசாக என்ட்ரி ஆகிருக்கிற குஷ்பு வந்து ஒன்று சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதில் வந்து பேசுகிற ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்றும் வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாராயணன் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து மனுன்னு ஒரு சட்டமே கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து நாங்கள் இந்து சட்டம், மனு தர்மத்தை இந்து சட்டமாக நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. குஷ்பு என்ன சொல்கிறாங்க, 3000 அங்கே அங்கே 700 காலத்துக்கு முன்னாடி வருஷம் பேசுனதை இப்போயே வந்து தோழர் வந்து திருமாவளவன் வந்து ஏன் வந்து பேசுகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவங்க எழுப்புறாங்க. இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, நடைமுறையில இல்லாத விஷயத்த வந்து ஏன் பேசுறீங்க அப்படின்றது. இன்னைக்கு அது நடைமுறையில இருக்குங்களா உங்களோட பார்வையில? இன்னைக்கு வந்து நடைமுறையில வந்து எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றோம் அப்படின்னா, நீங்க இப்ப இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே பாருங்க, மனு தர்மம் வந்து இல்லவே இல்லைன்ற ஒரு விஷயத்த வந்து நாங்க சட்டமா வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க என்ன மக்களுக்கு காட்டுறாங்கன்னா, அப்படி மனு தர்மத்தெல்லாம் ஒன்றுமே சொல்லப்படலை, நீங்கள் வந்து எல்லோரும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மனு தர்மன்றதே ஒன்றும் கிடையவே கிடையாது நடைமுறையில் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஆனால் மனு தர்மம் அப்படின்ற விஷயம் சட்டப்படியும் இருக்குது, அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய இதுலேயும் எப்படி இருக்குன்றதுக்கு ஆதாரங்கள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1949-50களில் ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரபூர்வமான பத்திரிகை வந்து ஆர்கனைசர்ன்றது, அந்த பத்திரிகை வந்து மனு தர்மம் அப்படின்றது வந்து தான் எங்களுடைய சட்ட புத்தகம் அப்படின்னு வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் கொஞ்ச காலத்தில் சொன்னது. அதுக்கப்புறம் வந்து 92 இந்து வழக்கறிஞர்கள் மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டில் பிஜேபியுடைய ஒரு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு சட்டம்ன்றது வந்து மனு தர்மம் தான் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இப்போ நாராயணன் சொல்கிறதுக்கும் இதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, காலம் காலமாக வந்து அம்பேத்கர் எதிர்த்தது வந்து மனு தர்மத்தை தான். நீங்கள் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்னு வந்து அம்பேத்கர் வந்து சட்டம் கொண்டு வர முயன்ற போது, போராடிய போது, வெளியில் இவங்க எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு எது சொல்லுதுன்னு சொன்னாங்கன்னா, மனு தர்மம் சொல்லுது பெண்களுக்கு சொத்துரிமையை மனு தர்மம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு தான் மனு தர்மத்தை சுட்டி காட்டி தான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதிகாக இருக்கட்டும் சரி பெண்கள். அதுதான் மனுஸ்மிருதியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற அந்த 9வது அத்தியாயத்திலேயே பிகினிங்லாம் வந்து அதில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, பெண்கள்னால் டிபெண்ட்டாக இருக்கணும், ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ்கிட்டயோ அதுக்கு அடுத்தது கணவர்கிட்டயோ தொடர்ச்சியாக பிள்ளைங்கிட்ட அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுது. அது நீங்கள் சொல்கிற மாதிரியோ இல்லை திருமாவளவன் குறிப்பிட்ட மாதிரியோ விபச்சாரங்களாக பயன்படுத்தினாங்கன்ற வேர்டெலாம் இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கோட வழக்கத்தில் எப்படி அது நடைமுறையில் இருக்குது? நடைமுறையில் எப்படி இருக்குன்னா, நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மனுஷ தர்மத்துக்குள்ளே அந்த ஸ்மிருதியை சொல்ல, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு உயர் ஜாதியிலுள்ள ஆண், அந்த உயர் ஜாதியில் உள்ள ஆண் வந்து கீழ்நிலை ஜாதியில் உள்ள வந்து பெண்ணை வந்து திருமணம் வந்து செய்யலாம். ஆனால் ஒரு கீழ் ஜாதியில் உள்ள ஆண் வந்து ஒரு மேல் ஜாதி பெண்ணை வந்து திருமணம் செய்யக்கூடாது, அது வந்து தடுக்கப்படுது. இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த விஷயம் இன்றைக்கி வந்து எப்படி வருது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது இளவரசன் திவ்யா விஷயமாக இருக்கட்டும் அல்லது வந்து கௌசல்யா சங்கர் விஷயமாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதை விட தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த ஆண்களை வந்து விரும்பி மணக்க முயலும் போது இன்றைக்கி வந்து சமூகம் என்ன செய்யுது? இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உயர் ஜாதியில் உள்ள ஆண் ஒரு கீழ்நிலையில் உள்ள பெண்ணை வந்து கல்யாண ஜாதியை கல்யாணம் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து ஆளாகிறது கிடையாது. அது பிரச்சனை தான், ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு கொலை இல்லாத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக விஷயம். அப்படி ஜாதி ஆணவ படுகொலையே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய விஷயமாக எங்கே நடக்குது? தலித்துகள் வந்து, தலித் இளைஞர்கள் வந்து அவர்களோட உயர்ந்த ஜாதி பெண்களை வந்து பண்ணும்போது, அது இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அது வந்து நடக்குது. தலித் ஆண்கள், இளம் ஆண்கள் வந்து அதை விட மேல் ஜாதியில் இருக்கிற பெண்களை வந்து பண்ணும்போது கிட்டத்தட்ட படுகொலை செய்யப்படுகிறார்கள், அந்த பெண்களும் வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கி ஜாதியான படுகொலைக்கு அன்னைக்கு எழுதி வச்ச அந்த மனு தர்மத்தை வந்து கருத்தியில் வந்து அப்படியே வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பொருந்தி போகுது. இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களை கூடுதலாக கொடுக்கறத நீங்கள் பார்க்கலாம், ஆணுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்கறதையும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜாதி கலப்பு மட்டும் ஏற்படக்கூடாதுன்ற விஷயங்கள் சொல்கிறது மட்டும் இதில் இல்லைன்னு பார்க்கலாம். இப்போது ஆண் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்த பெண்ணை வந்து உயர் ஜாதி ஆண் கல்யாணம் பண்ணிக்கிட்டால்
அது ஓரளவுக்கு ஏற்றுக்க கொள்ளப்படுது. ஆனால் இது ஏன் ஏற்றுக்கொள்ள விட மாட்டேதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுக்கான காரணம் வந்து ஆணாதிக்கம் தான். அதை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். இதை வந்து மனுசாஸ்திரம் நிறுவனது எப்படின்னா, உயர் ஜாதி ஆணுடைய குழந்தைகள் இன்றைக்கி இருக்கிற இந்த தந்தை வழி சமூகம், இந்த ஆணாதிக்க சமூகம், குழந்தைகள் வந்து ஆணினுடைய வாரிசாக தான் வந்து பார்க்கப்படுறாங்க. ஸோ ஆண் அவர் உயர் ஜாதி ஆண் தாழ்த்தப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த குழந்தை வந்து அவருடைய குழந்தையாக தான் கருதப்படும், அந்த மேல் ஜாதி குழந்தையாக கருதப்படும். அந்த அதுக்கு வந்து வாரிசு வந்து சொத்துக்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளும் இந்த சமூகத்தில் இருக்குது. ஆனால் ஒரு பெண் வந்து அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மிகப்பெரிய அவங்க சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது. சொத்து முதற்கொண்டு இந்த கலப்பு முதற்கொண்டு ஒரு கீழ்ஜாதி ஆண் வந்து ஒரு மேல்ஜாதி பெண்ணை பார்க்கும்போது, ஒரு கீழ்நிலையில் ஒரு இழிவாக இருக்கிறவன் வந்து ஒரு மேல்ஜாதி பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு அவன் வந்து ஆகும் போனோம். ஏன்னா குழந்தைகள் வந்து ஆணின் இதுவாக வந்து கணக்கிடப்படுறாங்க. நம்ம சமூகம் வந்து அப்படியான தந்தை வழி சமூகம், தாய் தந்தை வழி சமூகமாக இருக்குது. ஸோ இந்த இந்த விஷயம் வந்து மனு சொல்கிறது அப்படியே இன்றைக்கும் நம்ம நடைமுறையில் வந்து பின்பற்றிட்டு இருக்கிறோம். இது வந்து சமூகத்தில் பரவியிருக்கு. இவங்க காலகாலமாக வந்து இந்த சாஸ்திரங்கள் மூலமாகவும் வாய்மொழிகள் மூலமாகவும் நடைமுறை மூலமாகவும் இப்போ பண்ணிட்டு வர்றத இன்றைக்கி நமக்கு ஒரு நேரடியாக படித்த ஒரு சமூகம் நேரடியாக அந்த புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கலாலும் இன்றைக்கி சமூகம் வந்து அதை பின்பற்றிகிட்டு இருக்கு. இதை தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். இதில் இதை வந்து முற்போக்காளர்கள் எதிர்க்கிறாங்க, பெண்கள் வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ நடைமுறையில் இப்படிலாம் வந்து இது வந்து பெண்களை இன்னமும் நீ இப்படி தான் இருக்கணும், இது வந்து நேரடியாக இப்போ எதை வந்து பாதிக்குது, பெண்ணுடைய ஒரு மன உரிமையை வந்து பொருந்தி போகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த மனு பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின மனு. ஆனால் இன்றைக்கி அது இவ்வளோ பெரிய பேசு பொருளாக ஆகிறது காரணம் என்ன நினைக்கிறேன்? இல்லை அதுதான் இன்றைக்கும் வந்து பேசு பொருளாக இருக்கிறதுன்னா, மனு அப்படின்றதே ஜாதிய படிநிலையையும் பெண்களை வந்து கீழ்நிலையில் வைப்பதற்கும் ஒரு சமூகத்தையும் 4 பிரித்து 5 பிரித்து இல்லை அதுக்கு பல்வேறு படிநிலைகளாக பிடித்து ஒன்றுக்கு ஒன்று கீழாக வைக்க இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து மனு வந்து கொடுத்துட்டு போயிருக்கு. அதை வந்து இங்கே இருக்கிற ஆதிக்க சாதிகள் அதை வந்து விட்டு கொடுக்க தயாராக இல்லை, சமூகம் சமத்துவமாக மாறுறதுக்கு வந்து தயாராக இல்லை. அப்போ வந்து இந்த மனுவை வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டு நடைமுறையில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எது வரைக்கும் வந்திருக்கு, நம்மளுடைய இடஒதுக்கீடு வரைக்கும் வந்து அது வருது. இன்றைக்கி வந்து ஓபிசி இடஒதுக்கீடு வரைக்கும் வந்து வருது. எல்லாவற்றிலும் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மாதிரியான கலவரங்களை உருவாக்குறத செய்கிறாங்க. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆட்சி பிடிக்கிறதுக்கு அதிகாரத்தில் திமுக அதிமுக பெரிய கட்சிகள் இருக்கும்போது குறிப்பாக இவங்க திருமாவளவனை இவ்வளோ நெருக்கடி கொடுக்கறதுக்கு இவ்வளோ எதுக்கு இருக்குது என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை இப்போ இன்றைக்கி வந்து ஒரு தலித்துகள் எழுச்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது இது ஒரு வித்தியாசமான மாநிலம். உங்களுக்கு வந்து மற்ற வட மாநிலங்களை காட்டிலும் வந்து கல்வி ரீதியாக அறிவு ரீதியாக மற்றும் வந்து இடஒதுக்கீடு இது சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய பார்வையை வந்து பெற்றிருக்கிற ஒரு மாநிலம். அப்போது இங்கே வந்து நீண்ட காலமாகவே வந்து ஒரு கலவரத்தை உருவாக்கணும். அது இன்னொன்று அவங்க டார்கெட் பண்ணுறது கேரளா, இன்னொன்று வந்து இங்கே தமிழ்நாடு. இங்கே வந்து அவங்க வந்து நுழையவே முடியல. அவங்க எது சொன்னாலும் வந்து திரும்பி வந்து அடிக்கிற ஒரு தன்மையுடைய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்குது. அப்போ இங்கே வந்து குறிப்பாக வந்து இந்த திருமாவளவன் தொடரை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணுறது, அவர் வந்து ஒரு தலித் தலைவராக வந்து ஒரு எழுச்சி பெற்று ஒரு பெரிய தலைமையாக வந்து உருவாகியிருக்கார். நீங்கள் மற்ற இதோடு வந்து ஒப்பிடும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து அவர் உருவாகியிருக்கிறாரு. அப்போ வந்து அவரை வந்து அடிக்கிறது வந்து அவங்களுடைய முக்கியமான, நீங்கள் தலித்துகளையே அடிக்கணும் அப்படின்னு வந்து தான் அவங்களுடைய அஜெண்டான்னும்போது ஒரு தலித் தலைவரை வந்து அவங்க வந்து புரி வைக்கிறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு அதுதானே வேலை வந்து. ஸோ அதை வந்து அவங்க வந்து ரொம்ப திறம்பட செய்கிறாங்க. அதை வந்து அவங்க கிடச்ச வாய்ப்பை வந்து அவங்க வந்து விட மாட்டாங்க. அதுக்காக தான் இப்படி வந்து திருச்சி சொல்கிறது இது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குறிப்பாக வந்து அவரை தாக்குதல் வந்து நடந்திருக்குது. அவருடைய ஆளுமையின் மீதான பயம் கூட வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தோற்றுவிக்குது. இன்னொன்று என்னென்னா, அவர் பேசின விஷயம் வந்து அப்படி ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி வந்து சமூகத்தில் சரிபாதியான இருக்கிற பெண்கள் பற்றிய ஒரு உரிமைகள் பற்றி அவர் வந்து பேசுகிறாரு, மிக சிறிய விஷயங்களை வந்து வைக்கிறாரு. இப்போது அந்த விஷயங்கள் வந்து சமூகத்தில் எடுபட தொடங்கிருச்சுன்னா அவருக்கு அவரை நோக்கி வந்து ஒரு ஈர்ப்பு வரும். ஸோ அதை வந்து டேமேஜ் பண்ணணும், அது ஒன்று. இன்னொன்று வந்து பெண்கள் வந்து இப்படி இருக்காங்க, இப்படி தான் இருக்கணுன்றத வந்து இந்த சமூகத்தில் வந்து உருவாக்கணும். ஸோ இதுவுமே வந்து அவங்களுடைய நோக்கமாக வந்து இருக்குது.
இப்போ பாஜகவிலேயே பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா, எஸ்வி சேகர் போன்றவர் வந்து பெண்களை மிக மோசமாக இழிவான சொற்களெல்லாம் பேசியிருப்பாங்க. அந்த சமயத்தெல்லாம் வந்து பிஜேபியிலேருந்து வேறு யாருமே, பிஜேபி தலைவர்கள் யாருமே வந்து எதிர்ப்பு குரல் எதுவுமே பதிய வைக்கல. திருமாவளவன் பெண் உரிமையை பேசும்போது மட்டும்தான் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அப்படின்னா அந்த பெண் உரிமை இருக்கக்கூடாதுன்றதுல பாஜக தெளிவாக இருக்காங்களா? அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பெண்ணுக்கு எந்த உரிமையும் வந்து கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய வந்து கொள்கை கோட்பாடு, அவங்களுடைய நிலைப்பாடும் அதுதான். பெண் வந்து அடிமையாக இருக்கணும், அவள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், தவிர்க்க இல்லாமல் வந்து அவளுக்கு வந்து இருந்தாலும் அவளை வந்து உழைப்பு ரீதியாக வந்து உழைப்பு சுரண்டெல்லாம் வந்து பயன்படுத்திக்கணும், ஜாதிய ரீதியாக உழைப்பு சுரண்டெல்லாம் வந்து பயன்படுத்திக்கணுன்றது தான் பிஜேபியுடைய அஜெண்டா. இப்போ வந்து அவங்க ஒரு தேர்தல் அரசியலில் வந்து நுழையும் போது சில விஷயங்களுக்காக வாக்குறுதியை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் கேட்குறோம், பெண்கள் அமைப்பாக நாங்கள் கேட்குறோம், நீ வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க நாங்கள் வந்து பெண்கள் உரிமைகளுக்காக பாடுபடுறவங்க அப்படிலாம் வந்து சொன்னீங்கன்னா ஒரே ஒரு உதாரணம் போதும். நீங்கள் எத்தனை மசோதாக்களை வந்து நீங்கள் இப்போது பாஸ் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ மசோதாக்களை ஒரு நாளில் வந்து 15 மேற்பட்ட மசோதாக்களை கூட வந்து பாஸ் பண்ணியிருக்கு, மிக பெரும்பான்மை பெற்றிருக்கு. நீங்கள் கேட்டபோதெல்லாம் என்ன சொன்னீங்க, கருத்தொற்றுமை வேணும், எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது வேணும்லாம் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய மெஜாரிட்டியாக அமர்ந்திருக்கிற பாஜக ஏன் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு பற்றி ஒரு வார்த்தை கூட வந்து ஏன் வந்து இன்றைக்கி பேசலை? ஸோ இவங்க எவ்வளோ அளவுக்கு வந்து பெண்கள் மீது அக்கறை இருக்கிறாங்க, கொண்டிருக்காங்க. ஸோ பேருக்கு வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்க தலைமையில் வச்சுட்டு, ஆனால் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் எவ்வளோ வந்து ஒரு மோசமான பாகுபாட்டை வந்து இங்கே வந்து திணிச்சிட்ருக்காங்கன்றது உங்களுக்கு இந்த இடம் ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா? மிக சுலபமாக பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க பண்ணாததுலேருந்தே தெரியுது இவங்க வந்து எவ்வளோக்கு பெண்களுக்கு எதிரானவங்க. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி யூபியில் பாருங்கள், யூபி அத்ராஸில் நடந்த விஷயங்கள் என்ன, இவங்க பேசுறதுக்கும் நடைமுறைக்கும் என்ன இருக்குது? அது வந்து கத்துவாவாக இருக்கட்டும், கத்துவாவில் அந்த பழங்குடியின பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்தபோது பிஜேபி அமைச்சர்கள் போய் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வந்து ஊர்வலம் நடத்தினாங்க. இங்கே ஹத்ராஸில் இன்றைக்கி அந்த தாக்கூர் உயர்ஜாதிக்கு ஆதரவாக வந்து அரசாங்கமே வந்து நின்றுட்டு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த, வால்மீகி சமூகத்தை சேர்ந்த அந்த குடும்பத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையை, ஒரு 19 இளம்பெண்ணை இழந்த ஒரு கொடூரமான சம்பவம் நடந்த பிறகு கூட அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் அவங்க அந்த குடும்பத்தை வந்து மிரட்டுறாங்க. அந்த வழக்கையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து அதில் வந்து எந்த விதமான நீதியும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து அந்த அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து நடந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் உலகமே பார்த்து கொண்டிருக்கிற, இந்தியா முழுமைக்கும் உற்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்திலேயே இன்றைக்கி வந்து பிஜேபி அரசாங்கம் அவங்க வந்து பெண்களை பற்றி இப்படி நடக்கும்போது அவங்க கீழெல்லாம் என்ன நடந்துட்டுருக்கு, பெண்களுக்கு எவ்வளோ கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய அரசாங்கம் என்ன பண்ணிகிட்ருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். எல்லா இடங்களிலுமே பட்ஜெட் உட்பட எல்லா இடங்களிலுமே பெண்களுக்கு அவங்க என்ன நிலையை கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே வந்து எந்த நிலையும் வந்து கொடுக்கல. இழிவுபடுத்துகிற விஷயங்களே தான் வந்து பாஜக வந்து பண்ணுது. அவங்களுடைய பெண் அமைச்சர்களாக மாறுறவங்க கூட வந்து மோசமாக பேசுகிற விஷயந்தான் நடந்துட்டு. இப்போ இதே மாதிரி ஹெச் ராஜா, எஸ்வி சேகர் போன்றவர்கள் வந்து பெண்களை இழிவாக பேசினாங்க, அவங்க கூட அவங்க மேலே வழக்கு பதியக்கூட தயங்கின தமிழக அரசு. இப்போ பெண் உரிமை பேசின திருமாவளவன் மீது உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதை இந்தியோட அவங்களோட இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது வந்து ரொம்ப வந்து வெளிப்படையாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இன்றைக்கி அதிமுக அரசாங்கம் வந்து ஒரு அடிமை அரசாங்கமாக வந்து இருக்குது. அது வந்து பிஜேபிக்கு, பிஜேபி வந்து தான் ஆட்சியில் வந்து இருக்குது, இவங்க வந்து அதனுடைய விஷயங்களை வந்து அமல்படுத்துகிற ஒரு தரகர்களாக, அதனுடைய அடிமைகளாக வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எலெக்ஷன் கிட்ட வர்ற சமயத்தில் அவங்களுக்கு வந்து இந்த இதை வந்து தக்க வைத்து கொள்வதற்கான இது இருக்குது. ஒவ்வொரு இடங்கள்லேயும் அவங்கள வந்து மேலேருந்து ஆப்ரேட் பண்ணுறவங்களாம் வந்து பிஜேபியில் வந்து இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கு இவங்க வந்து கட்டுப்பட்டு வந்து போகிறாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி நான் தமிழகத்தில் கடந்த காலங்களில் நடந்ததே பார்க்கலாமே, அதிமுகவை உடைப்பதிலிருந்து இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிற சண்டைகளிலிருந்து எல்லாவற்றிலும் வந்து பிஜேபி அரசாங்கத்தினுடைய, பிஜேபியினுடைய நேரடி வந்து தலையீடு இருக்குது. அப்போ வந்து அவங்க வந்து நேரடியாக வந்து அதை அமல்படுத்துகிற ஆளுங்களாக இருக்கிறாங்க. அதுக்கு எதிராக வந்து இந்த அது முன்னாடி நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், கருப்பொரு இதுவாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து இது பண்ணுறாங்க. இதில் வந்து இன்னும் ரொம்ப அநீதியானது என்னென்னா, இது வந்து ஒரு பேச்சுரிமை,
உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு சொல்கிற விஷயம், ஒரு விஷயத்தை விவாதிப்பதற்கான உரிமை வந்து ஒருத்தருக்கு இருக்குது. ஒரு பேச்சுரிமைக்கே ஒரு குற்ற வழக்கு போடுறதுன்றது எங்கேயுமே நம்ம வந்து நடைமுறையில் வந்து இந்த மாதிரி பார்க்காதது. அப்போது இது வேண்டுமென்றே வந்து அவர்களுக்கு ஆதரவாக இவங்க வந்து செயல்பட்டு போட்டிருக்கிற ஒரு விஷயம் தான். உங்களுக்கு தெரிஞ்சு பாஜக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் சமூக நீதிக்காக மக்கள் உரிமைகளுக்காக ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்காங்களா? இல்லை, பாஜக வந்து தமிழ்நாட்டில் இருக்கானே கேட்குற நிலைமையில தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் இதில் ஒரு சில மாவட்டங்களில் இருக்கிறதுக்கு, அதனால தான் வந்து அவங்க இது கலவர பூமியாக்கி அவங்க இங்கே உள்ளே வந்து நுழையணும்னு வந்து இவ்வளோ பாடு வந்து படுறாங்க. அப்போ இல்லவே இல்லாத ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து வெறும் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கில் அல்லது வந்து ஒரு சில இதில் மட்டும் இருக்கிறவங்க, களத்திலேயே இல்லாதவங்க, அவங்க என்ன சமூக நீதிக்காக வந்து இது வரைக்கும் வந்து சொல்லியிருக்க முடியும்? அவங்க வந்து எதுவுமே வந்து சொன்னதில்லை. ரொம்ப வந்து துன்பமான விஷயம் இல்லை வந்து வேடிக்கையான விஷயம் இல்லை வந்து பரிதாபமான விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த குஷ்புவை கொண்டு வந்து அவங்க இப்போ விஷயத்தை இங்கே விட்டுருக்கிறது ஒன்றும். குஷ்பு வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒரு காங்கிரஸில் இருந்தாரும்போது ஒரு ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு கட்சியில் இருக்கிறார். குஷ்பு விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா, குஷ்பு இதுக்கு முன்னாடி பேசும்போது திருமணத்துக்கு முன்னாடி உறவு வச்சுக்கிறதுல பெண்கள் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவனை ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி மனு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவங்க சுதந்திரமாகவே இருக்கக்கூடாது, தான் எனக்கு தோன்றது எதையுமே செய்யக்கூடாது, அடிமைத்தனமாக இருக்கணுன்ற குறிப்பிடுற மனுவை ஏற்றுக்கிற பாஜகவில் இருக்காங்க குஷ்பு. குஷ்பு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறாங்க, அவங்களோட நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, குஷ்பு பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு பெண்ணுன்ற முறையில் அவர் மீது தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு காழ்ப்புணர்வாக நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி அவர் போய் சேர்ந்திருக்கிற அந்த கட்சியிலேருந்து அவர் பிரதிபலிக்கிற கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இப்போ வந்து அவர் கொடுத்த பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், அவர் வந்து ஒரு நேர்மையாளராக கூட இல்லைன்றதை அந்த பேட்டிகளெல்லாம் பிரதிபலிச்சிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸில் நான் இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன், துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னா, ஒரு நேர்மையானவர் ஒரு பெண் முற்போக்காளர் அப்படின்னு சொன்னால், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதை குறித்து நீங்கள் அப்போதே தானே விமர்சனம் பண்ணியிருக்கணும். நான் வந்து நீங்கள் வந்து எந்த செய்தி தொடர்பாளரோ எந்த பொறுப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நேர்மையாளர் இருந்தால் உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்குப்பா, நான் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகியிருந்தால் அவங்க வந்து ஒரு நேர்மையாளர்னு சொல்ல முடியும். அப்படிலாம் இல்லாமல் அவங்க 1.5 வருஷம் வந்து அப்படியே போட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம், இப்போ வந்து அதுலேருந்து மாற்றிக்கிட்டாங்களாம். இப்போ மாற்றிக்கிட்ட நிலைமை தான் நமக்கு என்னென்னா, ஒரு சந்திரமுகி மாதிரி அவங்க வந்து ஒரு உண்மையான ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திட்டாங்களோ, இப்போ தான் வெளிப்படுத்தியிருக்காங்களோ என்ற அளவுக்கு வந்து அவங்க ஒரு மோசமான பாதையில் வந்து அவங்க பயணிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காவது பெண்களை வந்து எந்த விதமான டீமீனிங் எந்த விதமாக இழிவும் படுத்துகிற இது மனுவில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. பக்கம் பக்கமாக வந்து நம்ம வந்து ஆதாரங்கள் வந்து கொடுக்க முடியும், மனுவில் வந்து எப்படிலாம் வந்து இது வந்திருக்கு, அது எதையுமே அவங்க வந்து படித்த மாதிரி தெரியல. என்னென்னா அவங்களுடைய அவங்களை பற்றி வந்த ஒரு நல்ல இமேஜெல்லாம் அவங்களே உடைச்சிக்கிட்டு வராங்க. ஒரு ஒரு நடிகை, ஒரு படித்த சமூகம், ஒரு பேசுகிறவங்க அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வந்து அவங்க எதையுமே படிக்கலைன்றது நமக்கு வந்து தெரியுது. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து இந்த விஷயங்கள் வந்து பேசக்கூடாது. தமிழ்நாட்டு பெண்கள் வந்து படித்தவர்கள், இங்கே வந்து கம்யூனிஸ்ட்டுகள், பெரியாரிஸ்ட்டுகள், இங்கே இன்றைக்கி வந்து ஒரு திராவிட பாரம்பரியம் உள்ள இதில் பெண்கள் வந்து படித்தவர்கள், எல்லாற்றையும் படித்து விவாதிக்கிறவங்க, அங்கே வந்து இவங்க வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து இல்லவே இல்லை, மனுவில் எப்படி இல்லவே இல்லைன்னு. இது வந்து அவங்கள தான் அம்பலப்படுத்துது, அவங்க வந்து எவ்வளோ வந்து அறிவிலியாக வந்து இருக்காங்க அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, அவங்களுடைய மனசாட்சி உண்மையிலே மனசாட்சி இருந்தால் அவங்க வந்து குஜராத் சம்பவங்கள்லேயும் இன்றைக்கி ஹத்ராஸ்லேயும் அவங்களுடைய 1 மாதம் ஸ்டேட்மெண்ட்டே போட்டு மீம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அவங்க வந்து எவ்வளோ வந்து மனசாட்சியை விட்டு இந்த பெண்களுக்கு எதிராக பேசுகிறாங்க அவங்க. ஸோ பெண்களுக்கு வந்து இவ்வளோ கொடுமைகள் இழைத்த பிஜேபியில் அவங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்றது அவங்கள வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மனசாட்சியை உழுக்கிற ஒரு கேள்வியாக வந்து அவங்களுக்கு இருந்திருக்கணும். ஆனால் அதற்கு மாறாக அவங்க வந்து அந்த ஒரு மோசமான ஒரு பிஜேபியுடைய கோர முகத்தை வந்து காட்டுற ஒரு ஆளாக மாறி போனது வந்து உண்மையில் நாங்கள் வந்து பரிதாப தான் படுறோம். ஒரு பெண்ணுன்ற முறையில் அவங்க மேலே நாங்கள் வந்து பரிதாபப்படுறோம். அவங்க அந்த அதிலிருந்து மீண்டும் வந்து ஒரு முற்போக்காளர்களோடு இணையணும் அப்படின்றத தான் நாங்கள் கேட்குறோம்.
இந்த நிகழ்வுகள் வந்து இப்போ மனு குறித்து பேசுகிற நிகழ்வுகள்னால திருமாவளவனுக்கு ஏதாவது பின்னடைவு இருக்குமா? பெண் உரிமையை பறிக்கப்படுற மாதிரியாக தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியா இருக்கு? இல்லை இல்லை, நிச்சயமாக வந்து இருக்காது. நாங்கள் வந்து உறுதியோடு வந்து சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து சமூக மாற்றத்திற்கான ஒரு அங்கத்தில் வந்து பெண் விடுதலைன்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை வந்து ஆற்ற வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. ஜாதியை ஒழிப்பதும் பெண் அடிமைத்தனத்தை ஒழிப்பதும் வந்து சமூகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு வந்து அதுதான். இப்போது அந்த நகர்வை வந்து முன்னெடுத்திருக்கிற திருமாவளவனுக்கு பின்னடைவுன்றது வந்து இருக்காது. அதை வந்து பெண்கள், இங்கே இருக்கிற தமிழக பெண்கள், இங்கே இருக்கிற தமிழக பெண்ணிய அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் ஒரு காலம் வந்து அதை வந்து நாங்கள் வந்து விட மாட்டோம். நிச்சயமாக வந்து பின்னடைவு கிடையாது. பின்னடைவு வந்து பாரதிய ஜனதாக்கு நிச்சயமாக வந்து கொடுப்பாங்க. காலம் காலமாக பெண்களை குறித்து இழிவாக பேசும் மனு நீதியின் உண்மை முகத்தை நம்மிடையே விரிவாக விளக்கினார் இந்திய தேசிய மாதர் சம்மேளனத்தின் மாநில செயலாளர் தோழர் மஞ்சுளா. மனு நீதியின் முகத்திரையை கிழிக்கும் வரை நமது பயணம் தொடரும். நன்றி, வணக்கம் மேடம்.